இல்லை சரியான வெயில். இன்னும் அது குட்டிஸுங்க யாரும் இறங்கி வரல, இது மட்டும்தான் வந்து நிற்கிது சாப்பிட்டுட்டு இருக்குது. அதோடய ஃபீமேல் வந்து உள்ளேருந்து இப்போ தான் பார்க்குது, தெரியுதா உங்களுக்கு? இப்போ தான் உள்ளேருந்து ஒன்றரை கண்ணை போட்டுட்டு பார்க்குது. சரி, எல்லாருக்கும் வைக்கணும், இது மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கு பாவம். எல்லாருக்கும் தண்ணி நைட்டே மாற்றியாச்சு, இதெல்லாம் ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது. தண்ணியை மாற்றணும், உப்பையாக்கி வச்சிருக்கு. இந்த குட்டீஸ் வெளியில் வந்துருச்சு. நிற்கிது பாருங்க, பேரண்ட்டே கடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போவே கடித்து உடம்புல முடியலாம் காணும் ஒன்றுத்தையுமே. இவங்களுக்கு நாலு பேருக்கு நாலு இதை வச்சுட்டா பேலன்ஸ் எல்லாருக்கும் வச்சிடலாம். தண்ணியே வேஸ்டாக இப்போ என்ன பண்ணுது பாப்போம். சிக்ஸு ரெண்டும் உள்ளே தான் இருக்குது.
வெளியே வரமாட்டேங்குது. வெளியே வரோம், நான் வர டைமில் உள்ள ஓடிடும். இதுதான் ரொம்ப சொங்கி மாதிரி இருக்கு. வாடாங்க, இதுக்கு பேரண்ட்டு ஃபீடு கொடுக்குதா என்னன்னே தெரியல. என்னாச்சுன்னு தெரியல, ஒரே ஒரு எக்கை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்துச்சு. நான் ஹேஷ் ஆகமா என்னன்னு தெரியல. இந்த ஒரு எக்குமே வேஸ்ட்டாக தான் போயிடுச்சு. இதுவும் வேஸ்ட்டு தான் இதில் உள்ளது. இந்த குட்டி சின்னாச்சுன்னு தெரியல, காலையிலேருந்து பார்க்கவே இல்லை. இதோ பாருங்க, படுத்துட்டு எப்படி படுத்துருக்கேன். அதுக்கு திரும்பி படுக்க முடியலன்னு நினைக்கிறேன், என்ன ப்ராப்ளம் தெரியல. கால் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குமோ என்னோன்னு தெரியல. கால் அதால் நல்லா பெண்ட் பண்ண முடியல. ஃபீடெல்லாம் கொடுக்குது, நல்லா வளர்ந்துருக்கு. காலில் பேலன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், நியூட்ரிஷன் குறைபாடா. மறுபடியும் இந்த கண்ணை துடைக்கணும். துடைச்சிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து எதனால் வந்து நேராக இருக்க முடியலனாக்கா, இந்த கால் வந்து அதுக்கு வந்து சரியாகலை. எதனால் இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல. அந்த கால் பாருங்களேன், அதுக்கு நேராக வைக்க முடியல. கால் வந்து சுருட்டிட்டு போகுது பாருங்கள். அன்றைக்கு உங்களுக்கு கால் பேலன்ஸ் இல்லை அதுக்கு, அதனால தான் அது எப்போதும் இப்படியே இருக்குது. எப்போவும் இப்படியே இருக்காது, அதுக்கு வந்து நேராக இப்படி உட்கார முடியல. அதுக்கு அது கால் வந்து பெண்ட் ஆகுது பாருங்கள். சிக்ஸ் எல்லாம் நேராக இப்படி உட்காரும், நடந்து போகும், தவழ்ந்து போகும். ஆனால் வந்து இதுக்கு வந்து இப்படி இருக்க முடியல. அது காலை பாருங்களேன், அதுக்கு நேராக இருக்க முடியல, இப்படி இருக்க முடியல. அதுக்கு தெரியுதா, அதால் இப்படி உட்கார முடியல. ரொம்ப பேலன்ஸ் பண்ணி தான் இந்த கால் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி சுருட்டிட்டு உட்கார்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எப்படி கிளியராக தெரியும்னு தெரியல. உங்களுக்கு கால் அதால் பேலன்ஸ் பண்ண முடியல பாருங்கள். கால் எப்படி இருக்கு தெரியுதா உங்களுக்கு, கால் நேராக வைக்க முடியல. அதுக்கு இந்த கால்லாம் சுருட்டிட்டு இருக்கு பாருங்கள். இதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. எப்படி கால் வச்சுருக்கு பார்த்தீங்களா, அதனால தான் அதுக்கு நேராக இருக்க முடியல, க்ரிப்பு கிடைக்கல. கால் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்களேன். இது கால் வந்து இந்த மாதிரி க்ரிப்பாக இருக்க முடியல. எப்படி இருக்குது பாருங்கள் அது கால். எப்போதும் நேராக இந்த மாதிரி எல்லா சிக்ஸும் உட்காருனா உட்கார்ந்துருக்கும் இந்த மாதிரி. இதால் உட்கார முடியல, பேலன்ஸ் கிடைக்கல அதுக்கு. இந்த கால் ரெண்டு காலுமே இந்த காலம் அப்படி தான், கால் அதால் நேராக இருக்க முடியல, சுருட்டிட்டு இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு. ஆனால் பேர்டு நல்லா இருக்குது, பேரண்ட்டு நல்லா ஃபீடு கொடுக்குது, எல்லாம் செய்யுது. காலில் வந்து பேலன்ஸ் இல்லை, அது கால் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எதனால் இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல. கால் பாருங்களேன், பார்க்கலாம். இதுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வே பண்ணுது. சுத்தமாக அதுக்கு காலில் பெண்டு இல்லை. அது நியூட்ரிஷன் குறைபாடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன
நான் தான் இருக்க கொடுக்குறேன், எதனால் இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல. அதுக்கு வந்து இந்த ரெண்டு கால் பக்கமும், இந்த ரெண்டு இது பக்கமும் அதுக்கு பேலன்ஸ் இல்லை. அது கால் எப்படி வச்சுருக்கு பாருங்கள், நேராக உட்கார முடியல அதுக்கு. எப்போவுமே படுத்தே தான் கிடப்போம் மல்லாக்க. பாருங்களேன் எப்படி கால் வைக்கிதுன்னு. என்கிட்ட ஒரு பேர்டு சொன்னேன்னே, கால் வளைஞ்ச பேர்டு அந்த மாதிரி இருக்குது. கால் அதுக்கு நியூட்ரிஷன் குறைபாடுன்னு நினைக்கிறேன். இல்லை கால் எப்படி எப்படி போகுது பாருங்கள் அதுக்கு, தெரியுதா? இப்படி இருக்கவே கூடாது. இப்படி இருந்துச்சுனாக்கா அதுக்கு பேலன்ஸ் கிடைக்காது. அது கால் பாருங்கள் எப்படி வைக்கிது பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை கால் ரெண்டுத்தையும் சேர்த்து ரப்பர் பேண்டு போட்டாங்கனாக்கா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஆனால் எனக்கு எப்படி அது ரப்பர் பேண்டு ரொம்ப குட்டி போர்டாக இருக்குது. காலில் இறுக்கி இறந்தாலும் இறந்துடும் ரத்தம் விட்டு இல்லாமல். காலில் சுத்தமாக அதுக்கு முடியல, கால் அதுக்கு இதாக இருக்குது. சரி, அது பேரண்ட்ஸ் கிட்ட வைக்கிறேன். இப்படிதான் கிடக்கு, அதால எந்திரிக்கவே முடியல பாருங்க. ட்ரை பண்ணது அதால முடியல. கொஞ்சம் நெஸ்டிங் இது வேற ஒரு பேர்டு பாக்ஸில் இருந்துச்சு, அதனால இதில் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா பாக்ஸு வழுக்கிட்டு போகிறதுனால அதுக்கு இது அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நியூட்ரிஷன் இதனால அப்படி இருக்கலாம். நெஸ்டிங் இதுட்டேன்னு தான் எடுத்து போட்டேன். இது நல்லா நெஸ்டிங் பண்ணி வச்சுருந்துச்சு. இதெல்லாம் மற்றதெல்லாம் ரொம்ப தூள், இதெல்லாம் போட வேணாம். இதெல்லாம் ரொம்ப தூள், இதெல்லாம் அது கண்ணிலே மாட்டிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக உள்ளதாக பார்த்து போட்டு வச்சுருக்கேன். இப்போதைக்கு இருக்குது கொஞ்சம் கிரிப்பாக பார்க்கலாம். வெளியில் அந்த நிற்குது சிப்ஸு, இந்த முட்டை வேஸ்ட் ஆகிட்டு. சரி, நெரிச்சு ஓடுதெல்லாம் இதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு காலில் நல்லா கிரிப்பு கிடைக்கணும்னு சொல்லி மரத்தூள் இருந்தால் போடலாம். மரத்தூளே இல்லை, எங்கே போய்? அதுக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு போல.
வந்து சிக்ஸு. நீ கடி வாங்க போற மற்ற பேர்டுகிட்ட. தண்ணியை மட்டும் யாராவது அழுக்காக்குங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு.